लक्ष्मीर्सुन्नतमपादसरोजयज्ञे ब्रह्मेन्द्ररुद्रमणिवृन्दशिरोऽभिवन्द्ये श्रीमच्छटाचार्यभिराजसुपूजिते शुद्धमदीयवेन्द्रनमस्तु लग्नम् मातासुन्नश्च पितासुन्नः भ्राताजसुन्नश्च शतासुन्नः विद्याजसुन्नो द्रविणञ्जसुन्नः स्वामिन्दुसुन्नो सकलञ्जसुन्नः हितोऽजसुन्नः परतोऽजसुन्नः यतो वापि ततोऽजसुन्नः जसुन्नदेवान्न परं न किञ्चित् तस्माजसुन्नं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजरुग्मव्यामोहदस्तैतराणि तृणायमेने अस्मद्गुरोद्भवदोषिते सिन्धोः रामार्जस्य जगणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यकविताकेते श्रीवेदान्ताचार्यभ्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानानि सज्जां गुरुसम्पदां शरणं भवति धामान् भुवनेश्वरम् श्रीरङ्गेशैः दीन्दुना करुणया अहोस्यादिप्रेक्षितं चादर्शी नरसिंहदारिशमुनिः पादाम्बुजेन्द्रं दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः वान्तं सुभाग्रे श्रीमद्रङ्गसदाजयं सुभगुः श्रीमुनिं संशये श्रीमच्छ्रीरङ्गीश्वरशैली पुनः संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दे नगरिषडिद्योगिनेति प्रसादात् राज्यश्रीरङ्गकार्यप्रमेधिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्तानं सेवेहिन्द्रसकलगुणवीरक्षरारिं श्रीरङ्गनायकरोन्द्रविष्टं लक्ष्मीसुम्मषडि करुणैकपात्रं श्रीरङ्गवीरपुराषडोपहृद्यं वेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रम् नरहरिषडचिद्रङ्गभूतार्याभ्याकारुण्याक्षे ृगोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते भवतु गत्वमिषणचिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणायं परमदमनव्याक्रियाख्यातमीड श्रीमद्रङ्गशकारिसंयमीवरान् श्रीमद्वीरभूद्महाभिषरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशयतेः ीक्षास्पदं सेवे रङ्गदुरेण साधनवधम् नारायणं योगिनम् श्रीमद्रङ्गसदारि योगिजनन्यस्तात्मलक्षणवरम् श्रीमद्रङ्गसदारि वीरपुरार्लब्धमान्तं सुखनैर्वान्तं महत्वं सजम् वन्दे वत्सविभूषणं भुवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारानलज्जगुणं गुदाभ्यं नारायणाचे शुभाभिषिक्तं श्रीरङ्गनाथीदेवमाश्रयामः श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहिता श्रीवत्साङ्गीमान् शेषे मे सुगूयसे दैवतं देवतानां च भूतानां यो व्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादि युगागमे यस्मिंश्च प्रणयं यान्ति पुनः पुनरेव युगक्षये. அதாவது இது சாஸ்திரார்த்த நித்திய சொல்லி இந்த பதங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்டார் யாரு, தர்மபுத்தர் கேட்டார். அதுக்கு பீஷ்மர் பதில் சொல்லிட்டு இருக்கார். பல கேள்விகளுக்கு முன்னாடி பதில் சொல், அதாவது அதுக்கப்புறம் கேட்ட கேள்விக்கு எல்லாம் முதல்ல பதில் சொல்லிட்டார். முதல் முதலாக கேட்கப்பட்ட கிமேகம் தெய்வத்தங்களோ முதல் கேள்வி இதுதான், அதுக்கு கடைசியாக பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றா, தெய்வதம் தேவான் தேவானா தெய்வதம் தேவ, அதாவது இருக்கு நாட்டில் நாட்டில் அதாவது தமர் உகந்த தேவரும் அப்படின்னா பசங்க வருது, அவர்களுக்கு ஏற்ப பெருமாள் அந்தந்த ஊர்ல எழுந்திருக்கார். பல பேர்ல இருக்கார். அதாவது சில ஏதாவது புது தெய்வங்கள் நாடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவே புதுசு புதுசா சில தெய்வங்கள்லாம் வருது. இப்படி ஜனங்கள் அதுல மோகிச்சு போய் எது உண்மையான தெய்வம்னு தெரியல. அதெல்லாம் உணர்த்துவதற்காக தான்
தெய்வதம் தேவதானாம், எத்தனையோ தெய்வங்களும் எல்லா தெய்வங்களும் ஆயிடாது, அதுல முக்கியமான தெய்வம் இந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி. எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னா, பூதானா யகா அவ்யஸ்பிதா, அதாவது பூதானம் சொன்னாக்க ஜகத்துல தோன்றி இருக்கிற வஸ்துக்கள் இருக்கே, இந்த சிருஷ்டியில் ஆகப்பட்ட வஸ்துக்கள், பிரம்மாவிலேந்து ஆரம்பிச்சு புழு முட்டம் இருக்கிற வஸ்துக்களுக்கு அவ்யபிதா, இடைவெளி இல்லாத அதாவது பிரிவில்லாத பிதா, நிரந்தரமான பிதா. முதல்ல தெய்வங்களுக்குள்ளேயே மிகவும் சிறந்ததான தெய்வம் தெய்வதம் தெய்வதம் தேவதான் தேவானான், அதனால இருக்கிற தெய்வ தெய்வங்களுக்குள்ளேயே மிகவும் உயர்ந்ததான தெய்வம் அந்த தெய்வம் எது அப்படின்னா, பூதானா யோவியஸ்திதா, அந்த தெய்வமானது சிருஷ்டிக்கு உட்பட்டதான பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு குரு பூச்சி முட்டை கொண்டதான எல்லா ராசி ஜீவராசிகளுக்கும் எல்லா பூதங்களுக்கும் நிரந்தரமான பிதாவாக இருப்பவன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பிதா யாரு அப்படின்னா, ஏன்னா எல்லா பூதங்களுக்கும் பிதாவா இருக்கணும், அவன் ரட்சிக்கிறவனா இருக்கணும், அவன் ரட்சிக்கிற சாமர்த்தியம் உடையனால அவனை பிதான்னு சொன்னான். அந்த பிதாவே அதாவது ஒரு ஒரு குழந்தை உண்டானது காரணம் யாரு, பிதா காரணம். அதே மாதிரி இந்த ஜகத்தையும் உண்டாக்குறதுக்கு யார் காரணம், பிதா. குழந்தையை உண்டாகிறதுக்கு மட்டும் காரணம் இல்லை, அந்த குழந்தைய அதை ரட்சிக்கவும் ரட்சிக்கிறான் இல்லையா, லோகத்துல சாதனை பார்க்கணும். அதே மாதிரி சர்வேஸ்வரன் எம்பெருமான் நிரந்தர பிதாவானவன் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றான். எப்படி பண்றான்னா, எதா சர்வாணி பூதானி பவந்தி ஆதி யுகாவுமே, முதல் முதல்ல பிரம்மாவை கொண்டு இவனை சிருஷ்டிக்கிறான், யாரே இந்த ஜீவராசிகள்லாம் சிருஷ்டிக்கிறான். அப்படிப்பட்டவன் ஒருத்தன், அவனிடத்திலேயே எஸ்பிச்ச பிரளயம் ஜாந்தி, எங்க புனரவே யுகக்ஷே யுக முடிவுல அந்த அவன்கிட்டயே லயத்தை அடையிறது. எது இந்த தோன்றின வஸ்துக்கள்லாம் எங்க லயம் அடையுது, அவன்கிட்டயே லயம் அடையுது. இப்போ இந்த அர்த்தத்தை தெரிஞ்சு இந்த சாஸ்திரம் சொன்னா எவ்வளவு விஷயம் புரியுது. அப்போ இப்போ சிருஷ்டிக்கிறான், ரட்சி அப்பாவா இருந்து ரட்சிக்கிறான், சிருஷ்டிக்கிறது மட்டும் இல்ல ரட்சிக்கிறான், ரட்சிக்கிறது மட்டும் இல்ல அதாவது உண்டு உமிழ்ந்து அப்படின்னு ஆழ்வாரெல்லாம் அனுபவிக்கிறார். அதனால எம்பெருமானே அவளை கடைசியில தன்னுடைய ஆகாரமாக உண்டுறான் உண்டுகிறான் அப்படின்னா, பிரளயத்துல தன் வயிற்று வச்சுட்டு இருக்கான். ஆக எம்பெருமானுடைய ஜெகத்காரணத்தை சொன்னார், அவன் தான் சிருஷ்டிக்கு காரணபூதன், அவன் தான் லயம், அவனிடத்த லயம் அடைகிறது, அவனால் தான் ரட்சிக்கப்படுகிறது இப்படின்றத முக்கியமான வஸ்துவை இந்த ஸ்லோகத்தை காமிக்கிறார். இப்ப இதெல்லாம் யாருக்கு ஊட்டும் அப்படின்னா, அதுதான் விவரிக்கிறது. இதை கொண்டு இப்போ நேர்த்தினா பார்த்தோம், இத அதாவது எம்பெருமான் ஜெகத்காரண புத்தனாக, அதாவது உபாதான காரணமாகவும் இருக்கான், நிமித்த காரணமாகவும் இருக்கான், சககாரியாகவும் இருக்கான்றதை பார்த்தோம். இதுதான் வேதங்கள்லாம் சொல்றது, அசிபாஷத்து இதுதான் சொல்லப்படுறது, தகர வித்யான தகர வித்யா வைஸ்வானர வித்யா இதெல்லாம் இவைகள் இவைகளை கொண்டதான சமன்வய அத்தியாயம் இருக்க, அந்த சமன்வய அத்தியாயத்திலையும் காரண வாக்கியங்களை கொண்டு இவன் தான் காரண ஜெகத்காரண பூதன் அப்படின்றத நன்னாக நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சாய்கிறார். அதான் அதுக்கு மேல சாய்கிறார். ததாச்ச சம்சிக்ஷிபு யாமுனாச்சாரியாக, இப்போ கீழ் சொன்ன வேதத்துல வேதங்கள் என்ன, அதனுடைய இதிகாச புராணாதிகள் என்ன, ஸ்ரீபாஷிய சுக்தி ஸ்ரீசுக்திகள் சூத்திரங்கள் என்ன, இவைகள் எல்லாமே ஜெகத்காரணம் யார் என்று சொன்னது பரமாத்மா சொல்லப்பட்டது. அதுதான் யாமுனாச்சாரியன்னு சாய்கிறார். ஏன்னா அத்வைதிகள்லாம் அந்த பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, கல்யாண குணம் கிடையாது அப்படின்லாம் சொல்றாத்த, அதெல்லாம் உண்டுன்றத கீழ்கண்ட பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் ஆள வந்தார் சாய்ச்சா அது இன்னும் திருடிகரமாகும். அவர் என்ன சாய்க்கிறார், துவாம் சுலு துவாம் சீல ரூப சரி தைஹி அப்படின்னு சோகம்,
स्वांशील रूपचरित परम प्रकृष्ट सत्वेन सात्विकतया प्रबलैश्च शास्त्रैः वक्यादि दैव परमार्थविदां मतैश्च दैवासुर प्रकृतय प्रभवन्ति बोद्धुम् तादपादाश्च तादपादाश्च तत्वार्थ तत्वार्थ तत्पर परश्चद वेदवाक्यैः सामर्थ्यत स्मृतिरप्यत तादृशीभिः स्वामेव तत्त्वपरसात्विकसत्पुराणैः दैवज्ञधीमिरभिनिश्चिनुमो निश्चिनुमस्परेशम् रूपस्य परमया परमेण दाम्ना चित्रैश्चकैश्चित् उचितैर्भवतश्चरित्रैः चिह्नै अनिहन् अनिघ्नः पदैः अपरैश्चकैश्चित् निश्चिन्वते त्वयि विपश्चितैः श्रुतत्वम். இப்படி இந்த பிரமாணங்கள்னால எம்பெருமான் ரூபம் உடையவன், அவன் கல்யாண குணங்களை உடையவன், இப்படியெல்லாம் அதுல சொல்லப்படுது. முதல்ல ஆளவந்தார் அருள் செய்ததான ரூபச்சரிதை பரம பிரகிருஷ்டி சதத்வே சத்வேன சத்வேன சாத்விகதையா பிரபலேஷ்ட சாத்ரேஹி பிரக்யாது தெய்வ பரமார்த்த விதான்மதேஷ தெய்வாசுர பிரகிருதைய பிரபவந்தி போதும். இந்த ஸ்லோகத்துல சுவாம் சீல ரூபச்சரிதை, சுவாம்னா எம்பெருமான் அவனுடைய சீலம், சீலன குணங்கள், அதுக்கப்புறம் ரூபம்னா திருமேனி, சரித்தைகள்னா அவனுடைய திவ்ய சரித்திரங்கள், இவைகள்லாம் பரம பிரகிருஷ்டம், ரொம்ப உத்கிருஷ்டமானது. அதுவும் இல்லாத எல்லாமே சுத்த சத்துவம், சுத்த சத்துவம். இப்படி சுத்த சத்துவமான அவனுடைய திருமேனி என்ன, அவனுடைய கல்யாண குணங்கள் என்ன, அவனுடைய சரித்திரங்கள் என்ன, இவைகள் எல்லாம் அதனால அதை விளக்கக்கூடிய சாஸ்திரங்களும் பெருமைப்படுறது. அந்த சாஸ்திரங்களை உணர்ந்த மகான்கள் இருக்காளே அவள்லாம் ரொம்ப அதை தீர சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவர்களாய் கடைசியில் நிஷ்கர்ஷம் பண்ணான். என்ன நிஷ்கர்ஷம் பண்ணா அப்படின்னா, பரதெய்வம் யார் இருந்ததோ அவள் தான் நிஷ்கர்ஷம் பண்ணான் போல இருக்கிறவள்லாம். ஆக இப்படி எம்பெருமான்களுடைய அவனுடைய ரூபத்தை என்ன, குணங்கள் என்ன, அவனுடைய சரித்திரங்கள் என்ன, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றாக விளங்கிட்டு எத்தை கொண்டு சாஸ்திரங்களை கொண்டு. ஆனா இந்த அப்படிப்பட்ட எம்பெருமான அசுர அசுர அதாவது அசுர சுபாவம் உள்ளவர்கள் அவர்களால், அதாவது நீச்சர்கள் அவர்களால் எப்படி அறிய முடியும்? மகான்கள் எம்பெருமான்கிட்டே எம்பெருமானிட்டே பக்தி செலுத்தவர்களாய் சாஸ்திரத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் சாஸ்திரத்தை நன்கு பராமரிசித்து அதுல பகவானுடைய அனுகிரகத்தினால அவர்கள் ஏத்த பரமார்த்த ஞானம் இருக்க, அந்த ஞானத்தை கொண்டு யார் பரந்தெய்வன்றது நிர்தாரணம் பண்ணியிருக்கா, அவளுக்கு எம்பெருமானுடைய பெருமை தெரிஞ்சுது. ஆனால் ஆசுர பிரகிருதி அதாவது தீய தீய சக்திகள், தீய உள்ள படைத்தவர்கள், இவர்களுக்கு அவருடைய எம்பெருமானுடைய பிரபாவமாவது ந போதும், அவர்களுக்கு விளங்காது அப்படின்னு சாய்கிறார். யாரு ஆளவந்தார் சாய்கிறார். அதனால என்ன ஆறுது அப்படின்னா, எம்பெருமானுடைய பெருமைகள் அறியணும் அப்படின்னு சொன்னா அவனிடத்திலே பக்தி கொண்டவர்களால சாத்விகமான சாத்விகர்களால தான் அவனுடைய பெருமை அறிஞ்சிக்க முடியும், மீதி பேரால் அறிய முடியாது அப்படின்னு சொன்ன. இத்தையே தாத்த பாதன், அது தாத்த பாதன்னாக்க பராசுருடைய இந்த பராசர பட்டனுடைய தகப்பனார் யாரு, கூரத்தாழ்வார். அவர் அருள் செய்த தாத்த பாதன் அவர் தோப்பனான இருக்கும். அவர் அருள் தாத பாதாச்ச, அதாவது தாத பாதன்னா தோப்பனார் திருவடியில் அவர் அருள் செய்த வைகுண்ட ஸ்தவன்னு ஸ்தவம், பஞ்ச ஸ்தவங்கள் அது ஒரு ஸ்தவம், அதுல ரெண்டு ஸ்லோகம் சாதிக்கிறார். தத்வார்த்த தத்பர பரஷத வேத வாக்கேகி சாமர்த்தியத ஸ்மிருதி வீரப்பியத தாதிருசீவிஹி சுவாமேவ தத்துவ பிரசாத்விக சத்புராணைஹி தெய்வஜ்ஞதீபிரபிநிஷ்ணும பரேஷம். அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சுவாமேவ அதாவது பகவானே பரதத்துவத்தை கூற, பரதத்துவம் எதிர்ந்து கூறக்கூடிய பல வேத வாக்கியங்கள் இருக்கு. அந்த வேத வாக்கியங்கள் என்ன? அப்புறம் எம்பெருமானுக்கு திருமேனி உண்டு, ஆயுதம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான அவனுடைய பிரபாவத்தை விளக்கக்கூடியதான ஸ்மிருதிகள். அதுக்கப்புறம்
தத்துவ புராணமான தத்துவ புறமான சாத்விக புராணங்கள் இவைகளில் அது அதற்கு அதை காட்டிலும் உள்ள எம்பெருமான உள்ளபடி உணர்ந்தவர் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களை திருவுள்ளுக்கு கிடக்க திருவுள்ளத்துல என்ன இருக்குன்றத இந்த திருவுள்ளத்தை திருவுள்ள கணக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பாசுரம் மூலியமா தெரியும். ஆக அந்த பாசுரம் என்ன, ஆழ்வாருடைய பாசுரம் தான் எல்லாத்துக்கும் அடி. அது வேதத்தை வேதத்தை அனுசரிச்சு பிரபந்தங்கள் தோன்றியிருக்கு. ஆக ஆழ்வார் அந்த ஆழ்வாருடைய திருவுள்ள கணக்கு பார்த்தா உண்மைதான், சுவாமேவ தத்துவ பர சாத்விக சத்புராணி, நீர் தான் தத்துவம், நீர் தான் பரமேசன், தெய்வஜ்ஞ தீபி ரவி. தெய்வஜ்ஞ தீபின்னா மயர்வர மதுநீளம் அருளின அருள் அருளப்பட்ட ஆழ்வார்கள் அர்த்தம் வேற. தெய்வஜ்ஞ தீபி அபி விஸ்வனுமகா பரேசம், அவர்களாலே நீர்தான் பரமேசனாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால வேத வேத வாக்கியங்கள் என்ன, எம்பெருமானுடைய ரூப திருமேனி கல்யாண குணங்கள் அவருடைய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் விவரிக்கக்கூடிய ஸ்மிருதிகள் என்ன, அப்புறம் புராணங்கள் என்ன, அதுக்கப்புறம் ஆழ்வாருடைய பாசனங்கள் என்ன, இவையெல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது நீர்தான் பரமேசன், எல்லா ஈசர்களுக்கும் தெய்வதம் தேவதானது தெரியுது அப்படின்னு அந்த பாசத்தை கொண்டு அதாவது ஆழ்வானுடைய ஸ்லோகத்தை கொண்டு நிர்ணயிக்கப்படுறது. அப்புறம் ரெண்டாவது ஸ்லோகம், ரெண்டாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ரூபஸ்யா பரமயா பரமேன தாம்னா சித்திரை சகை சித் உதிதை பவத சரித்ரைஹி அதாவது ஈசிருத்தம்னா நீவுக்கும் சக்தி உடையவன், அதனால ஈசன்னாலே ஈசிருத்தத்தை சொல்றது, அதாவது நீவுக்கும் சாமர்த்தியத்தை உடையவன் என்று சொல்றது. ஆக அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னாக்க, அந்த அப்படிப்பட்ட பகவானே பகவானே தேவருடைய திவ்ய மங்கள விக்ரம் இருக்கோ, அந்த திவ்ய மங்கள விக்ரம் என்ன, பெருமாள் எழுந்திருக்கக்கூடியதான பரமபதம் என்ன, அது அதுதான் திவ்யாஸ்தானம், திவ்ய திவ்ய திருமேனி திவ்யாஸ்தானம். அப்புறம் வளர்ந்தவாரும் பிறந்தவாரும் பெரிய பாரதங்கள் கை செய்துன்னு சொல்லிட்டு அவனுடைய மாயமான சேஷ்டித்தங்கள் அவனுடைய சரித்திரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் கொண்டு எம்பெருமான் தான் இன்னும் சில அடையாளங்கள், அதாவது அவன் அவன் லக்ஷ்மி விசிஷ்டன், அவன் மோட்சப்பிரதன், இப்படி இன்னும் சில அடையாளங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவன் தான் பரமேஸ்வரன், இன்னும் பல சின்னங்கள்லாம் இருக்கு எம்பெருமான உணர்த்தக்கூடியதான, அவைகளெல்லாம் கொண்டு பார்த்தா விச்சின்வதே தொய் விபசித ஈஸ்வரத்துவம், பரமேஸ்வரன் நீதான் அப்படின்றத முடிவு பண்ண முடிகிறது அப்படின்னு நாங்கள் அதாவது நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்ற. இப்படி அதனால என்ன இதனால என்ன பண்றது, பரதத்துவம் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பரமாத்மா எம்பெருமான் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். ஏவம் சுனிர்நித்தையோகோ சர்வபரையோகோ தத்துவஹிதையோகோ சர்வயோகியம் ஹித விசேஷம் அவதாரன்னு சோதாரன் நிமந்திரத்தை தர்சியதி. அதனால அதுக்கு மேல இப்படி நன்றாக நிர்ணயிக்கப்பட்ட சிறந்த தத்துவம் சிறந்த ஹிதம் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறந்த தத்துவம் என்ன, சிறந்த ஹிதம் என்ன, இந்த ஹித விசேஷத்தை அதுதான் பீஷ்மர் மே மதம் சொன்னார், என்னுடைய மதம் சொன்னார், பரமோ மதம் சொன்னார். அப்படிப்பட்ட நிச்சயித்த பீஷ்மர் இப்போ தர்மபுத்திரர் கூட்டு நீ இதை கேளு அப்படின்னு சாய்கிறார். சசிய லோக பிரதானசிய ஜெகநாதசிய பூபதே விஷ்ணு ஒரு நாம சகசிரமே சுனு பாப பயாபகம் சத்யலோக பிரதானசிய. இப்படி சிருஷ்டி அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்துக்கெல்லாம் அவன் பிரதானா இருக்கான், பிரதானன்னா அவன் தான் முக்கியம், அவன் தான்
எல்லாரும் மேற்பட்டவன், அப்படிப்பட்ட லோக சுவாமியாய் ஜெகந்நாதகா, ஜெகந்நாதகா அப்படின்னு சொன்னதுனால நாத சப்தத்தினால அவன் நியந்தான், அந்த லோகத்தெல்லாம் நியமிக்கிறான் இருக்கக்கூடியவன் அவன், அவனை அவன் அவன் நேதா உள்ள அந்த விஷ்ணுவனுடைய சகசிரநாம நாம சகசிரங்கள் 1000 நாமங்கள் இருக்கோ இல்லையோ, அவைகளை அவைகள் பயா பாப பயாபகம், பாபத்தையும் போக்கி பாபத்மாலாம் பாப மூலமாக உண்டான பயத்தையும் போக்குகிறது. அப்படிப்பட்ட திவ்யநாம சகசிரத்தை பூபதே மகாராஜே மே என்னிடத்தில் என் மூலமாக கேள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எனக்காக கேள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனக்காகன்னு சொன்னால் அது 4 வெற்றுமையாகும், என்னிடத்தில் என்ன என் மூலம் கேள் அப்படின்னா சஷ்டி பதமாகும், 4 வெற்றுமையாகும். அதனால எனக்காக கேள்விகிறான்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தினால இப்ப அர்த்தம் புரியுது இல்லையோ, சசிய லோக பிரதானம், சசிய என்ன எது அப்படின்னா அவனாலே உண்டாக்கப்பட்டதான அந்த லோகம் இருக்கு இல்லையோ, அந்த லோகத்துக்கெல்லாம் இவன் பிரதானம், சசிய லோகசிய பிரதானசிய லோக சுவாமியாய் ஜெகந்நாதசிய அவனுக்கெல்லாம் நியந்தாக இருக்க உள்ளவரான எம்பெருமானுடைய விஷ்ணோகோ அவன் விஷ்ணுனுடைய நாம சகசிரம் 1000 நாமங்களே, 1000 நாமங்களே பாப பய அபகம், இந்த பாபம் பாபம் என்ன, பாபத்தினால் உண்டாகிற பயம் என்ன, இவைகள்லாம் அபகுணத்தை போக்கடிக்கக்கூடியதான அந்த திருநாமத்தை பூபதே மகாராஜாவின் தர்மபுத்திரே சுணு கேள் அப்படின்னு, மே சுணு என்னிடத்தில் கேள் என் மூலமாக கேள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு யாக்கியான சாதிக்கிறார் தஸ்ய தஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகத்துல தஸ்யன் பதம் இருக்கும் இல்லையோ, தஸ்ய எதோக்த மகாமகிம்னஹா கீழ்கண்டபாரு, கீழ்கண்டபாரு கீழ்கண்டவாறு எப்படி எவ்விதமான பெருமைகளை உடையவன், ரூபத்தினாலும் சரி குணத்தினாலும் சரி திருமே அதாவது சரித்திரத்தினாலும் சரி இல்ல புராணங்கள்னாலும் சரி எதை எடுத்தாலும் சரி அவனுடைய பெருமையை தான் பிரபாவத்தை சொல்றது, அப்படிப்பட்ட பெருமை உடையவன் தஸ்ய, அப்படிப்பட்ட பெருமையுடையவன், பெருமை மட்டும் இல்ல லோக பிரதானத்தை லோக பிரதானத்தைய லோக பிரதானத்தை என்ன என்ன அசேஷ சேஷினா, அப்ப லோகநாத அதான் லோக பிரதானத்தைய அசேஷ சேஷினா, அசேஷ சேஷினா அப்படின்னா எல்லா இதெல்லாம் சேஷர்கள் அதாவது இவனை கீழ்ப்பிடிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இவன் தலைவனா இருக்கான், அப்படின்னா இவன் தான் நேதா, இவன் தான் முக்கியமானவன், அதனால லோக பிரதானத்தைய அப்படின்னா எல்லா வஸ்துக்களை காட்டிலும் மேற்பட்டவன், முக்கிய முதல்ல பிரதான பிரதான முக்கியமானவன் அர்த்தம், ஆக முக்கியமானவன் ஜெகந்நாதசிய சர்வ நியந்து, சர்வ நியந்து எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறவன், அதனால சர்வ நியந்து சர்வ ஜெகநாதசிய சொன்ன அப்படின்னா யோக பிரதான பிரதான ரொம்ப பிரதானம்பா, இவ்வளவு பேர் இருக்கணும் இல்லையோ, இவ்வளவு பேர்ல இவன் தான் பிரதானம் அப்படின்னா முக்கியம் தேவைப்படுது இல்லையா. அதே மாதிரி லோகத்துல நிறைய வஸ்துக்கள் இருக்கு, நிறைய தேவதைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாரை காட்டிலும் ரொம்ப முக்கியமானவன் யாரு, இந்த சாஸ்திரங்களாலே சாஸ்திரங்களாலே பிரசித்தமாக சொல்லப்படுகிற பிரம்மம் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவன், அப்படி அப்படிப்பட்ட மகிமையுடைய அவன், அவன்தான் லோகத்துக்கு பிரதானன் முக்கியமானவன், அவன்தான் ஜெகந்நாதன், அப்படி ஜெகந்நாதசிய நியந்திர அதாவது நியமிக்கும் சக்தியை உடையவன் அவன். விஷ்ணோகோ ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்றார், விஷ்ணோகோ சம்பந்திஷு சத்வபி பகுஷு ததா, அதனால விஷ்ணோகோ விஷ்ணோகோன்றதால சம்பந்திஷு சத்வபி பகுஷு ததா அவர்ஜன உபாயாந்தரேஷு நாம சகசிரமேவ சர்வபாப, அதாவது உலகத்துல எம்பெருமானை அடைவதற்கு பல உபாயங்கள் இருக்கு, அவனை வசீகரணம் பண்றதுக்கு பல உபாயங்கள் இருக்கு, ஆனா விஷ்ணோகோ சம்பந்திசு விஷ்ணோகோ சம்பந்திசு சஸ்தபி பகுஷு தத அவர்ஜன உபாயாந்தரேஷு நாம சகசிரமேவ சர்வபாப பயாபகம் சர்வ பிரகாரம் பாபம் சத்தேதுகம் பயம்
சமூலகாதம் ஹன்யாது இது ஆசம்சனார்கம் எது தத்து. அதனால விஷ்ணுன்னு சொன்னனால விஷ்ணுன்றது எல்லா வஸ்துவிலையும் சம்பந்தமுடையவன் அர்த்தம். விஷ்ணுனாக எல்லா சம்பந்தத்துல வஸ்து இருந்தா கூட அவனை அடையக்கூடியதான உபாயங்கள் பலவா இருந்தாலும் அவனை அடைவதற்கு சகஸ்ரநாமமே முக்கியமாக எல்லா விதத்திலையும் அமையிறது. எப்படி அப்படின்னா அது பாபத்தை போகும். பாபம் பாபத்தினால என்ன ஆகுது அப்படின்னா தத்தேதுக்கு பயம். அதுதான் பாபம் பாபத்தினால் உண்டாகிற பலன். ரெண்டுத்தையும் இது வேரோட அழிக்கிறது. சமூலகாதம் ஹன்யாது இது ஆசம்சனாகும் இது. அதனால அப்படிப்பட்ட பெருமை உடையதான எத்து எந்த சகஸ்ரநாமம் தத்து அப்படிப்பட்ட சகஸ்ரநாமத்தை மே மத்தகா மதர்த்தம் வா. மத்தகா என்னிடத்துல மதர்த்தம் என் பொருட்டு, அதாவது என்னிடத்திலே கேளு என் பொருட்டு நான் சொல்றதுக்காக கேளு அப்படின்னு சொல்றேன். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆச்சாரியர்கள் உயர்ந்த விஷயத்த உபதேசங்கள் பண்ணும்பொழுது அது சத்பாத்திரத்தில் தான் உபதேசம் பண்ணணும். சத்பாத்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்க. ஏன்னா ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்றத இவன் கவனமாக கேட்டு இவன் இவன் என்ன மேற்கொண்டு ஆச்சாரியன் சொன்ன விஷயங்களை இவன் மனதம் பண்ணி அதுக்கப்புறம் இவன் வந்து லோகத்துல பிற்காலத்தில் சொல்லுவான். அப்ப சொல்லும்போது ஏதாவது தப்பான அர்த்தம் சொல்லி இதை இப்படிதான் எங்க ஆச்சாரியர் சாய்ச்சார் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், லோகம் விபரீதமா போயிடும். அதனால சாதாரண விஷயம் இல்லை. ஆச்சாரியர்கிட்ட காலக்ஷேபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க இப்போ 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 அடியன் சொல்றதெல்லாம் காலக்ஷேபம் கிடையாது. அடியன் சொல்றதெல்லாம் உபன்யாசம். காலக்ஷேபம்ன்றது தம்வித்தி பிரணிபாதன் தத்வித்தி பிரணிபாதன்ன்றது ஆச்சாரியன் நேர அணுகி அவரை தண்டை சமர்ப்பிச்சு அவருக்கு தன்னுடைய கோத்த குணங்கள்லாம் சொல்லி அவருடைய நியமனம் வாங்கி அவர் பரீட்சா பண்ணி அது மூலியமாக கிரகிக்கிற அர்த்தங்கள் தான் காலக்ஷேபம். இவைகள்லாம் ஏதோ நல்ல விஷயங்கள் கேட்கிறோம் அப்படின்றத இது பொழுது இதுவும் ஒரு காலக்ஷேபம் தான். இது பொழுதை நல்ல விதமாக கழிக்கக்கூடியதான காலக்ஷேபம். இது வந்து இப்படி அது அந்த அந்த காலக்ஷேபமானது அந்த காலக்ஷேபம் சாதிக்கிறவரை ஆச்சாரியனாக இருந்து கொண்டு அவருக்கு பலவிதமான கைங்கரியங்களை பண்ணி கொண்டு அவர்கிட்ட விஷயத்தை கிரகிக்கணும். அப்படிப்பட்ட விஷயம் அது. அதனால ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே உடனே உபதேசம் பண்ணிட மாட்டார். தான் சொல்லுகிறத நல்லா கவனிச்சுண்டு அதை நல்லா அவனுக்கு திருப்பி உபாதம் திருப்பி சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கா அப்படியெல்லாம் பரீட்சை பண்ணக்கூடிய ஒரு ஆச்சார். அவருக்கு நல்ல சிஷ்யர்கள் கிடைச்சார். நாளைக்கு நான் கிடைக்கணும் அதை அதை கொண்டுதான் அவளுடைய பேர் நிற்கும். அதனால ஆச்சாரியர்கள் எப்பவுமே கவலைப்படுவார். இப்படி நம்மளோட நம்மளோட இந்த வித்தியை அழி போயிடக்கூடாது. இந்த நாலு பேருக்கு ஜீவ் அவ நம்ம சம்பிரதாயம் வளரணும் அதுக்காக நல்ல சத்சிஷ்யாளா கிடைக்கணும் அப்படின்னு அவ அவ எதிர்பார்த்துட்டு இருப்பா இல்லையா. அத மாதிரி இந்த இடத்துல இந்த மே என்னிடத்துல கேளு ஏன் என்னத்து கேளு அப்படின்னு சொன்னா தகுந்த சிஷ்யன் ஆட்டானே அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். யாருக்கு? பீஷ்மருக்கு. அதனால நீ அவனும் சத்த உள்ள யாரு தர்மபுத்திரன் ரொம்ப சத்த உள்ளவர். இவர் சொல்ற ஆச்சாரியனும் பெரிய ஞானத்தை உடையவர். அந்த ஞானங்கள்லாம் அப்படியே ஒரு இடத்துல சேரணும் கொண்டு கொட்டணும். யார்கிட்ட கொடுக்கறது? தகுந்த பாத்திரம் யாரு? தர்மபுத்திர கிடைச்சார். அதனால நீ இந்த விஷயத்த நான் சொல்ல போற விஷயத்த சுணு. மே நான் தான் நான் சொல், அதாவது நான் மொத்தம்தான் சொல்ல முடியும்ன்றதே சொல்றார். அதே மாதிரி இந்த விஷயம் மொத்தத்தையும் அதாவது விஷயங்களை ஒரே ஆச்சாரியர் மூலியமா கிரகிச்சோம்னாக்க அதுக்கு ஏத்தம் ஏத்தம் தான். பல ஆச்சாரியர்கிட்ட கேட்கலாம் அது விஷயம் வேற. ஞானங்கள் பல அதாவது பௌதா ஸ்தோத்திரம் பகுபீய ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் கூட இப்ப சுவாமி தேசிகன் மாதிரி ஒருத்தர்கிட்டயே சாஸ்திரத்துக்கு அபியாசம் பண்ணணும் கிரகிக்கணும். இப்ப இப்ப இன்னிமேஷன் கிட்டே கலாச்சாரம் பண்ணி மகான்கள்லாம் வரலையா. அந்த மாதிரி இப்ப ஒரே ஆச்சாரியிட்ட பேர ஞானமானது ரொம்ப வசத்தியான ஞானம். ஆனா பாஷிகார் இருந்துச்சுன்னா அதுக்கு பிரமாணம் இருக்கு. பாஷிகாரி பஞ்சாச்சாரியர்கள் இருந்தாலும் அது பிரதான பெரிய நபிகள் தான் பிரதானம். அதுக்கப்புறம் தான் மீதி ஆச்சாரர்கள் தான். அச்சா அந்த பெரிய அந்த பெரிய நபிகள் கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? ஆளவந்தார் காரணம். அதனால இந்த இடத்துல பீஷ்மரானவர் இந்த விஷய சத்தியலோக பிரதானத்தை ஜெகநாதசி பூபதே விஷ்ணோர்நாம சகஸ்ரம் மே என்னிடத்திலே கேளு. மே சுணு மேனுக்கு என்ன அர்த்தம்? மத்தகா என்னிடத்தில், மதர்த்தம் என் பொருட்டு,
என்னிடத்தில் நினைக்க என்கிட்டதான் நீ கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்க கூடாது. மதர்த்தம் எனக்கு இப்போ எனக்காக கேளு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, எனக்கு நீ ஒரு சிஷ்யன் கிடைச்சிய அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு, அதனால நீ எனக்கு மதர்த்தம் என் கொண்டு கேளு அப்படின்னு. ஸ்ருணு ஸ்வயமேவ ஸ்ருணுவதா புனக சவண நிமந்திரம். அதனால அவனே இப்போ யுதிஷ்டர் தான் ஆசை கொண்டு தர்மத்தை கேட்கறதுக்காக வந்த, அவளுக்கு ஆசை இருக்கு, அப்படி இருக்கிறவன் ஆசைத்து அவனே கேட்டுனோட ஒரு நல்லது தானே வந்திருக்காரு பீஷ்மர் தர்மபுத்திரார். அவர்கிட்ட போய் சுடு சுடு சொல்லணுமா அப்படின்னு சொன்னா ஆச்சாரியர்கள் அவளை அதே மாதிரி கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணு பண்ணும்பொழுது அவகீத மனஹா சுணு அப்படின்னு சொல்றேன், நீ எல்லா மனசுல வெக்கத்தை விட்டு கேளு, ஏன்னா உயர்ந்த விஷயங்கள்லாம் ஏனோ தவிர கேட்கக்கூடாது, மனசுல கபடு இல்லாம கிரகிக்கணும். அந்த மாதிரி நான் சொல்ல போற விஷயத்த சுணு, இது உயர்ந்த விஷயம், இந்த உயர்ந்த விஷயத்த நீ தன்னா இன்னும் கவனமா கேட்கணும், ஏதோ உபதேசம் பண்றாரு, இந்த தர்மம் தானே அந்த தர்மம் அப்படி அலட்சியம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப உயர்ந்ததான தர்மம், அதுவும் எம்பெருமான பற்றிய தர்மம், அதனால அதை சுணு அப்படின்னா அந்த விஷயத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய நீ கேளு. இந்த மாதிரி நான் சொல்றது எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன், நான் சொல்ற விஷயத்த கேளேன் அப்படின்னு எப்படி உங்களோட குருவானவர் சொல்றாரா, அந்த மாதிரி உயர்ந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த கவனமா கேட்கணும், அந்த விஷயத்தினுடைய மேன்மையை சொல்றாரு சுணு அப்படின்னு சொல்லி இப்படிதான் வியாக்கியானம் பண்றார். அச்சா பூபத்தே பூபத்தே அப்படி சொன்னேன், அதுல அது என்ன, அது என்ன பூபத்தை என்ன அர்த்தம்னா ராஜான் அர்த்தம், அரசனே அர்த்தம். ஆச்சாரியர்களுக்கும் தான் கத்த வித்தைய நல்ல சிஷியர்கிட்ட பண்ணலன்னா இவர்களுடைய ஆத்மா கடத்தேறாரு, அதுக்காக நல்ல சிஷியர்களை பார்க்குவார். என்ன அதனால அந்த பீஷ்மருக்கு யுதிஷ்டர் கிடைச்சதுனால சொல்றார், நீ வந்து கேட்கறதுனால என்னுடைய ஆத்ம தாரணமும் சித்திச்சுது, அதனால என்னிடத்தே கேடு, அதுதான் என்னிடத்தே கேடு என் பொருட்டு கேடு அப்படின்னு சொல்றது. எதுக்கு என்னன்னா அந்த தான் கற்ற வித்தைய சத்திஷியனுக்கு சொல்லக்கூடியதுன்னு சொல்றதுனால தன்னுடைய ஜென்ம சாபல்யமாச்சு, தன் ஆத்ம தாரணமும் நிலை பெற்றது அப்படின்னு கண்டவாள சொன்னா அது சரி பெற்றது. அவன் எத்தையோ புரிஞ்சுக்குவான், எதோ நினைச்சு போவான், எத்தையோ சொல்லி போவான், அது கடைசியில ஏதாவது அதுல தப்பு இருந்ததுன்னு அது ஆச்சாரம் பேர் தான் வரும். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை எங்கிட்ட கேளுங்கிறார் யுதிஷரோ, அது ரொம்ப பிரீத்தோடு தான் கேட்க வந்தார், அப்படிப்பட்டவர் அவர் தான் பிரீத்தோட கேட்க வந்திருக்க, அவர் ஏதாவது வேற விஷயத்த ஏதாவது கவனிப்பாரா இதுதானே கேட்பார், அப்படி இல்லை நீ கேளு அப்படின்னு சொன்னதுக்காக இது மிக சிறந்த சஹஸ்ரநாமமான ரொம்ப சிறந்த மிக சிறந்தது, இது வந்து எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு, அதனால இத கேளு அப்படின்றது. இதனால விஷயத்தினுடைய ஒரு வைலட்சண்யம் அதனுடைய பெருமை தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்ரோதா, ஸ்ரோதான்றது யாரு, விஷயத்த கேட்கறவா இருக்க இல்லையோ அவ கிடைச்சது ஒரு சந்தோஷம். இந்த சுணு பூபத்தே இந்த பதங்கள்லாம் அந்த கேட்கிற வக்தாவுடைய ஒரு பெருமையும் சுணுன்றதுனால விஷயத்தினுடைய பெருமையும் இதுல வெளிப்படுத்தினார் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். ஸ்ரீமதா புனகா சவண நிமந்திரம் பூபத்தே இது சம்போதனம்ச்ச ரெண்டும், அதாவது சுணுன்னு சொல்றது பூபத்தேன்னு சொல்றது, இது ரெண்டும் பக்து ஸ்ரோத்ரு லாபம், பக்து பக்துஹு பக்துனா சொல்றவர், ஸ்ரோத்ருன்னா கேட்கிறவன், இவா ரெண்டு பேரும் அவனுடைய பெருமையும். அது விஷய ஸ்லாகியம், அது விஷயம் என்ன விஷயத்த கொண்டிருக்கு அப்படின்னா சகசிரநாமம், அது விஷய பெருமை, அதனால ஸ்லாகியம் சூஜா இந்த சுணு பூபதே அப்புறம் இதெல்லாம் சொன்னதுனால பக்தாவனுடைய பெருமையும் ஸ்ரோதாவனுடைய பெருமையும் அந்த விஷயத்தினுடைய பெருமையும் சொல்ல சூச்சிக்கப்படுகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால அப்படின்னு சாதித்த. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லும் போது உங்களுக்கே ஞாபகம் வரும், அதுக்கோசம் கவனமா கேட்கணும் இதெல்லாம். அதுக்கப்புறம் யானி நாமானி கவுனானி வித்யா தானி மகாத்மனா ரிஷி விற்பருகி தானி தானி வக்ஷாமி பூத தானி தானி வக்ஷாமி பூதையே. அடுத்த ஸ்லோகம் யானி நாமானி கவுனானி வித்யா தானி மகாத்மா, இது 13வது ஸ்லோகம் இது, ரிஹிபை பருகி தானி தானிய விஷயம் பூபத்தை பூதையே. அதாவது பரமாத்மாவுடைய எந்த திருநாமங்கள் என்ன திருநாமங்கள், யானி நாமானி கௌணானி அப்படின்னா குணங்கள்,
குணம் என்ன, கர்மாக்கள் என்ன, இவைகள் மாதிரி இது தோன்றி விக்கியாதானி, அவைகளினாலே புகழ்பெற்ற அந்த அவைகளை அவர்கள் அந்த அவர் அந்த திருநாமங்கள் மூலியமாகவும் எம்பெருமானுடைய குணங்கள் மூலமாகவும் தோன்றப்பட்டதாக இந்த சாஸ்திரமானது விக்கியாச்சாரி ரொம்ப பிரசித்தமாயி மகாத்மனா, அதாவது மகாத்மாவான மகாத்மனா ரிஷிவிகி, மகாத்மாக்களான ரிஷிவிகளினாலே பரிகீதானி, எங்கும் அதாவது எல்லா இடத்துலையும் பரிகீதானி ரிஷிவிகி பரிகீதானி எல்லா இடத்துலையும் கானம் செய்யப்பட்டது. அவ அதை வந்து நானு பக்ஷாமி பூட்டையே இப்போ நான் அதான் உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு யார் சொல்ற, பீஷ்மர் சொல்ற, யாருக்கு, தர்மபுத்திரருக்கு. அதனால எந்த பரமாத்மாவுடைய எந்த திருநாமங்கள் எந்த குணங்கள் அவருடைய சேஷித்தங்கள் இவைகளை இவைகளெல்லாம் அறிந்தவர்களாய் அவர் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களையும் குணங்களையும் அவருடைய சேஷித்தங்களையும் சதா நினைச்சு அத்தையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மகாமுனிகள் மகாத்மாக்கள் மகாத்மாக்களான ரிஷிகள் என்ன, அவர்கள் மூலியமாக அவர்கள் எப்போதும் ஜபித்துக் கொண்டிருந்த இந்த சகஸ்ரநாமத்தை நான் உனக்கு பர்கீதானி தானி அவைகளை பக்ஷாமி பூதையே உனக்கு நான் இப்போது சொல்ல போகிறேன், உன் சேமத்துக்காக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் வியாக்கியானம் பண்ற அசபக்தும் பிரிஜானீதே ஜானீதி இக சதுஷ்டயி சப்தானாம் பிரவிருத்தி திரவிய ஜாதி குண கிரியா விஷயபேதேன தத்ர அத்ரவிய உபாதித்வேன அசாதாரண்யேன அத்ரவிய ஜாதி நிமித்தத்வாது பிரதிஷ்ட குணகர்ம நிமித்தத்வமேவ பகவன் நாம்னாம் பிரவீதி கௌணானி இது குணேபிய கர்மபியச்ச நிமித்தபூதேபிய ஆகதானி யோகிகானி இத்தியர்த்தா. குணசப்தா கர்மணோபி பிரதர்சகா பிரவதன்னாத்மனோ நாம்னாம் நிருக்தம் குணகர்மணாம் கௌணானி மம நாமானி கீர்த்திதானி காணிச்சிது நாம கர்மார்த்த வித்தாது நிருக்தம் கர்மஜானான் சுணுஸ்வ பிரேதோ அனகா இத்தியாதி வசனாது. ஏஷாம் எதிர்ச்ச அசப்தத்வம் எதிர்ச்சா சப்தத்வம் விவக்ஷித அவயவார்த்தத்வாது அம்சாகேதிகத்வாச்ச அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அந்த வியாக்கியானதை இப்போ செய்வோம். யானி நாமானி ஆரம்பிக்கிறார். சொற்களை வந்து ஒரு பொருள் பொருளை உணர்த்தணும்னா அத நான்கு விதமா பிரிக்கப்படுறது. அதாவது திரவிய திரவியத்தை கொண்டு ஒரு ஒரு பொருளை விளக்கம் எப்படி அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் கையில கொங்கு வச்சுருக்கான், அவன் பேர் தெரியாது, அந்த அந்த தண்டியை கூப்பிடு அப்படின்றான். ஏன்னா கையில வந்து கொங்கு வச்சுருக்கனால தண்டின்னு பேர் அவனுக்கு, அவன் பேர் தெரியாது, அவன் யாரும் தெரியாது, ஆனா அவனை கூப்பிடணும். அப்ப என்ன சொன்னா அது கையில கொங்கு வச்சு தண்டி வச்சிருந்தாலும் அவனை கூப்பிடு, தண்டியை கூப்பிடு அப்படின்றான். அப்போ அவனை நமக்கு உணர்த்தியது அந்த தண்டன்ற வஸ்து. அதனால அந்த திரவியம் காரணமா இருக்கு, அந்த திரவியம் காரணமா இருக்கு, அதுக்கு திரவிய நிமித்தம் பேர். அப்புறம் அந்த பிராமணனை கூப்பிடு அப்படின்றோம். அந்த பிராமணன்றது என்னது, ஒரு ஜாதி. அப்ப திரவிய ஜாதி இந்த ஜாதி நிமித்தமா சொல்றதுனால அவனை பிராமணன் ஜாதி கொண்டு ஜாதி நிமித்தம் முதல்ல சொன்னது திரவிய நிமித்தம். இது புரியுது, இதெல்லாம் கஷ்டமா இருந்தா கூட புரியுதா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தன் அழகா இருக்காம்பர் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அந்த அழகுன்றது ஒரு குணம், அதனால திரவிய ஜாதி குண இந்த குணத்தினால சொல்லப்படுறது குண நிமித்தம். அவன் அழகா இருக்கானே அவனை கூப்பிடு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தச்சு வேலை பண்ணிட்டே இருக்கான், தச்சு வேலை பண்ண தச்சனை கூப்பிடு அப்படின்றான். அது அவனுடைய தொழில் இல்லையா,
அந்த தொழில வச்சு அவனை அது கர்மா. ஆக திரவியம், ஜாதி, குணம், கர்மா, இந்த நாலத்தை கொண்டு ஒரு வஸ்துவை ஒரு பொருளை நம்ம உணர்றோம். இது புரியுதா? இது ஹலோ அடியன், அடியன் புரியுது அடியன். ஹலோ அடியன், கேக்குது அடியன். ஹலோ புரியுதா? ஆ அடியன், அடியன் என்ன கேக்குறது அடியன்? அதனால இந்த நாலு விதமாக ஒரு வஸ்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு யானி நாமானி கௌனானி விக்யாதேனி மகாத்மனான்னு சொல்றார். அதனால பகவானோட நாமங்கள்லாம் திரவிய நிமித்தமாகவும் ஜாதி நிமித்தமாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா பகவானுக்கு ஜாதி கிடையாது, அவங்க ஒரு திரவியம் கிடையாது. ஆனால் அவனுடைய சிறந்த குணங்கள், ஏன்னா பெருமாளை வந்து பிராமணன் சொல்ல முடியாது இல்லையா, அதனால அவனை ஜாதியை கொண்டு தெரிய முடியாது, திரவியத்தை கொண்டு தெரிய முடியாது. ஏன் அப்படின்னா அவன் திரவியத்துக்கு அந்தராத்மா, ஒரு வஸ்துக்கு அந்தராத்மா இருப்பதில் அவனே அந்த வஸ்து ஆயிட மாட்டான், அதனால திரவியத்தை கொண்டும் சொல்ல முடியாது. ஆக ஆனா அவனுடைய கல்யாண குணங்கள் இருக்க, அவனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய சேஷ்டிதங்கள், சேஷ்டிதம்னு என்ன, இப்ப இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றான், அப்போ இந்த ஜகத்தை சிருஷ்டிச்சானே அவன் அப்படி சொல்றான். அதனால அவன் கர்மாவை கொண்டு சொல்லலாம், அவனுடைய தொழிலை கொண்டு சொல்லலாம். குகனுக்கு இந்த அவன் சரணாதி குகன் வந்து அவன்கிட்ட செஞ்சான், அவன் எவ்வளவு எளிமையானவன் அப்படின்னா அந்த எளிமையான குணம் பெருமாளை காமிச்சு கொடுக்கறது இல்லையா, அவ்வளவு சௌசீலியா இருக்கானே அவன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது பெருமாளை. அதனால அதுதான் சொன்னார், இந்த யானி நாமானி கௌனானின்ற இடத்துல இந்த நாமங்கள் நாமானி யானி நாமானி கௌனானி இந்த குணங்கள்னு சொன்னார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், யானி நாமானி கௌனானி அங்க கர்மாவை சொல்ல. ஏன் அப்படி சொன்னா நல்ல குணம் உடையவன் நல்ல காரியங்களை செய்ய போறான். குணங்கள் எதுக்கு உபயோகப்படுறது? காரியம் செய்யறதுக்கு உபயோகப்படுது. அதனால குணத்தை சொன்னாலே போறோம், கர்மாவை சொன்னதுக்கு ஆறுது. அதனாலதான் இங்க யானி நாமானி கவனி எந்தெந்த அந்தந்த திருநாமங்கள் அவனுடைய குணங்களை சொல்லுகிறது அப்படின்னு மட்டும்தான் இங்க சொல்லியிருக்காரு. இங்க ஸ்லோகத்துல யானி நாமானி கௌனானி எப்படி எந்தெந்த குணங்கள் அவளுடைய எந்தெந்த குணங்கள் எந்தெந்த குணங்கள்னாலே அவனுடைய மகிமை வெளிப்பட்டதோ அப்படின்னா அவனுடைய செயல் சேச்சிதங்களும் பெருமை உடையவன் அர்த்தம். குணத்தை சொன்னாலே சேஷ்டிதங்கள் என்ன, அவனுடைய சேஷ்டிதங்களும் பெருமை உடையது அப்படின்னு சொல்லி சொல்ற. அதனால அதுக்கெல்லாம் அதாவது குணத்தை சொன்னாலே கர்மா சொல்லுமா அப்படின்னா அதுக்கு அன்பிரத்தியம்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ வியாக்கரண ரீதியில சொல்ற. அதனால குணத்தை சொன்னாலே கர்மா வந்துடுது அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் ஏன் திரவியத்தை சொல்லல அப்படின்னு சொன்னா, ஒரு திரவியத்தை கொண்டு ஒரு பொருளை உணச்சுன்னா அந்த திரவியத்தினுடைய அந்த திரவியத்தை கொண்டே அதுல அந்த திரவியங்கள் உயர்ந்ததா இருக்கும், தாழ்ந்ததா இருக்கும். அதனால அவனை அவனுடைய சிறப்பு தோன்றாது. இப்ப அந்த கொம்பு வச்சுட்டு இருக்கானே அவனை கூப்பிடுன்னு சொன்னோம், ஒருத்த குள்ளமா இருக்கான், அந்த குள்ளமா இருக்கணும், அந்த குள்ளமா இருக்கிறதே அவனுடைய பெருமையை குறைக்கும் இல்லையா. அதனால திரவியத்தை கொண்டு அதாவது ஒரு அந்த திரவியம் வசந்த திரவியமா இருந்தா, வசந்த திரவியமா இருந்தா அவனுடைய பெருமையை வெளிப்படுத்தும், அது எளப்பமான திரவியமா இருந்தா அவனையும் சிறுமப்படுத்தும். அதனால திரவியமானது ஒருத்தனுடைய பெருமையை வெளிப்படுத்தாது. அதனால இங்க திரவியத்தை சொல்லலை. ஏன் திரவியம் இப்ப நாலு விதம் சொன்னோம், திரவியத்தை கொண்டு அறியலாம், அப்புறம் ஜாதியை கொண்டு அறியலாம், அப்புறம் குணத்தை கொண்டு அறியலாம், கர்மாவை கொண்டு அறியலாம் அப்படின்னு நாலு சொன்னோம். ஆனா இங்க சொல்லச்சே குணத்தை மட்டும் சொன்னார், அந்த குணத்தை சொன்னாலே கர்மாவை சொன்ன மாதிரி ஆகும் அப்படி. ஏன் திரவியத்தை சொல்லல, ஏன் ஜாதியை சொல்லல அப்படின்றது இவன் பதில் சொல்றார்.
அத்ரவ்ய அத்ரவ்ய உபாதித்துவன அசாதாரண அத்ரவ்ய ஜாதி நிமித்தத்துவாது பிரகிருஷ்ட குண கர்ம நிமித்தத்துவமே பகவன் நாம் நாம் பிரவீதி. அதனால ஒரு அது அந்த ஏற்றத்தாழ்வு கொண்டு அதுக்கு சிறப்பு, அதாவது அதுக்கு பெருமை தோன்றாது. அது வந்து ஜாதி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ பிராமண ஜாதி ஒத்துத்தி தான் இருந்தாலும் அது இப்போ நிறைய நிறைய இருக்கிற இடத்துல அல்பமான பிராமண ஜாதி இருந்ததுனாக்க அது பெருமை தெரியுமோ? தெரியாது. நிறைய பிராமண சமுதாயம் இருந்து இருந்தா அந்த பிராமணருடைய சிருஷ்டி நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அதாவது அந்த ஜாதியும் சொல்ல முடியாது, அந்த ஜாதியும் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அதனால இங்க குணங்கள் குணங்கள் ஆனா குணங்கள் மாத்திரம் அப்படின்னாக்க குண அந்த குணங்கள்லாம் மனுஷனுக்கும் வராது, ஜாதிக்கும் வராது, திரவியத்துக்கும் எதுக்கும் வராது. குணங்கள்லாம் அசாதாரண குணம், அந்த கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு மட்டும்தான் ஒட்டும். அதனாலதான் இங்க குணத்தை எடுத்தேன். ஆக குணங்களும் கர்மாக்களும் எம்பெருமான் செய்யற காரியம் நம்மளால செய்ய முடியுமோ? அதனால குணம் எம்பெருமானிக்கிற குணங்கள் நமக்கு வருமோ? வராது. அதனால குணங்களாலையும் சிறப்பு பெற்றவன் யார்? எம்பெருமான். அவனுடைய செயல்கள் செயல்களினாலையும் பெருமை உடையவன் பெருமாள் எம்பெருமான். ஏன்னா அவனுடைய செயல்களும் ரொம்ப உத்கிருஷ்டமான செயல்கள், அவன் குணங்களும் உத்கிருஷ்டமான குணங்கள். அதனாலதான் இங்க ஜாதியும் சொல்லல, திரவியத்தையும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு வியாக்கியம் பண்றாரு. இது சாதாரண விஷயம்தான், யானை நாமான் கவனி புத்தகம் இருக்கு நம்ம மாட்டி சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால அதுக்கப்புறம் அவயவ சக்தி சமுதாய சக்தின்னு ஒண்ணு உண்டு. இதெல்லாம் ரொம்ப சாஸ்திர விஷயம். இதெல்லாம் அவயவ சக்திக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி, சமுதாயத்துக்கு சமுதாயம்னா பொதுவா இருக்கு. அதனால அவயவ சக்தியின் சமுதாயம் கலந்தாதான் அந்த சப்தங்கள் அர்த்த புஷ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஆக இப்படிப்பட்ட குணத்தினால பெருமை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வித்யாதானி, அதுக்கப்புறம் கவுனானினா என்ன அப்படின்னா யோகி கவுனம் என்ன, கவுனம்னா என்ன, கவுனம்னா குணங்கள், யோகிக்கம்னா என்ன அப்படின்னு சொன்னா சில சப்தங்கள் நேரடியாவே அர்த்தம் சொல்லும். ரூடி யோகம் யோகிக்கம் அப்படின்னு தான் சொல்றான். ரூடி அர்த்தம் சிலது, சிலதுனா ரோ இது, அதாவது இப்போ கங்காயம் கங்காயம் கோஷகம்னு சொல்றார். அப்போ அந்த இடத்துல கங்கையின் கரைமையில் இருக்கிற குடிசைகள் சொல்றார். இந்த கங்கையை காமிக்கிறதுக்கு முக்கியத்துக்கு காமித்து அது பேர் அந்த குடிசைகள், கங்கையின் கரைமையில குடிசை இருக்கு பாரு அதுதான் கங்கை அப்படின்னு சொல்றார். அப்போ அது ரூடி அர்த்தமா வருது. நேரடியா சொல்ற அர்த்தங்கள்லாம் முக்கியமான அர்த்தங்கள்லாம் முக்கியமான அர்த்தம் ரூடி அர்த்தம், இதெல்லாம் யௌகிக அர்த்தம் அப்படின்னு சொல்றார். யௌகிகன சம்பந்தம் உள்ளதுன்னு அர்த்தம். விக்கியாதானி சந்தோபாஷியோ பிரபுத்தியாதான பிரயோக பூயஸ்துவாது தத் அசாதாரண்யேன பிரசித்தானி ரூடானி இத்தியர்த்தா. இங்க கௌணானின்னு சொன்னதுனால அந்த பகவான் நாமங்களுக்கு அவயவ சக்தி, அதான் அவயவ சக்தினா முக்கியமான அர்த்தங்கள் கொண்டு அவயவர்த்தத்தை உணர்த்துகிறது. இதுல நேரடியா எம்பெருமான் திருநாமங்களை சொல்றதுக்கு, அதுக்கப்புறம் சமுதாயம்னா அது எல்லாருக்குமே பொருந்தமான குணமா இருக்கும், ஆனா எம்பெருமான விசேஷமா இருக்கும். அதுக்கு ரூடி ரூடி அர்த்தம் பேரு. இந்த பகவானுடைய மாத்திரம் பொருளாக உணர்த்துக்கு, இப்ப சில விஷயங்கள் பெருமாளுக்கு மட்டும்தான் பொருந்தும், சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆனா அது பெருமாளுக்கு சம்பந்தமா இருக்கு. இப்படி பலவிதமாக சமுதாயம் அவய அவயவக்தம்னு சொல்றதுக்கு அப்படிப்பட்ட அந்த அவயவத்தின் அவயவ சப்தினாலும் ரூடினாலும் பொருள்கள் சொல்றது அந்த விஷயங்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை உணர்த்தக்கூடிய நாமங்கள்லாம் இதுல நிறைய இருக்கு. அப்ப நாம சப்த லட்சணங்கள்லாம் அமைஞ்சிருக்க இந்த திருநாமங்கள், இந்த திருநாமங்கள்லாம் ரூடி அர்த்தமாகவும் இருக்கு, முக்கிய அர்த்தமாகவும் இருக்கு, சமுதாய அர்த்தமாகவும் இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கு மேல பிரபதன்னா துணோ நாம் நான் நிருக்தம் குணகர்மனாம் பகவானு மம நாம நீ கீர்த்தான்னு காணிச்சிட்டு இப்படிலாம் சில பிரமாணங்கள்லாம் இருக்கிற. இந்த பகவானுடைய திருநாமங்கள்லாம் சர்வ வேதாத்தினுடைய அர்த்தங்களை உணர்ந்ததான ரிஷிகளால சொல்லப்பட்டது. அது யாரு? சனக சனத்குமாராதி நாரதாதிகள்லாம் இந்த பகவானுடைய திருநாமங்களை தெரிஞ்சுட்டு
நமக்கு எப்படி கண் கன்றானது பால தொடர்ந்து தன்னுடைய கண்ணுக்குட்டிகளுக்கு தருமோ அந்த மாதிரி நமக்கு நம்ம 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 மாதிரி இருக்கிறவளுக்கு அந்த திருநாமலை எல்லாம் பரிகாரம். பரிகாரம்னா என்ன, உலகம் மொத்தம் பரவ பண்ணார் யாரு, சனத்குமாராதிகள். அந்த பரிகாரம்னு அதுக்கு அர்த்தம் சொல்றார். பரிகாரம்னு சொன்னாக்க இந்த திருநாமலுடைய உருவம் இப்படிப்பட்டது, அது இந்த காரணத்துக்காக வந்தது, அது இந்த பொருளை சொல்றது அப்படின்னு அர்த்தத்தை அப்படின்றது அர்த்தத்தை விளக்கிறார். யானி நாமானி குருநானி இப்படி மகர்ஷிகள்லாம் இப்படி மகர்ஷிகள் எல்லாம் கானம் செய்து அந்த அந்த ராசிகள் தான் நாமராசிகள் தான் சாஸ்திரநாமமா வந்தது. அதாவது இந்த தோத்திர ரூபங்கள் இந்த திருநாம திருநாமங்கள்லாம் எப்படி அப்படின்னாக்க ஒவ்வொரு புஷ்பத்திலிருந்து தேன் எப்படி தேனவை எடுத்துட்டு வருமோ வண்டுகள், அத மாதிரி எம்பெருமானுடைய விபவங்களை ஒரு அது ஒரு எம்பெருமான ஒரு மலர், அந்த மலர்லேருந்து தேனை பருகிற மாதிரி ரிஷிகள்லாம் அதுல வண்டுகள் மாதிரி போயிச்சு அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை தொகுத்துருக்கான்னு சொல்றார். அதுதான் யானி நாமானி கவுனானின்னு சொல்றார். எதுக்காக இப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னா, லோகத்துல நாம எல்லாம் வாழ வேண்டியதற்காக இந்த திருநாமங்கள்லாம் திரட்டி உபதேசம் பண்ணார். அவன் மட்டுக்கு போலாமே, அவன் எதுக்கு உபதேசம் பண்ண நமக்கு அப்படின்னா, இந்த லோகத்துல இருக்கவெல்லாம் அவ சக்தி உள்ளவா தபஸ் பண்ணி பக்தி யோகம் பண்ணி பெருமாள் அடைவா, சில பேர் அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணி பெருமாள் அடைவா. ஆனா பெருமாள் அடையறதுக்கே சக்தி இல்லாம என் உயர்ந்த ஜாதி அதாவது திரைவர்ணிகளா இருந்தா அவ பக்தி யோகம் பண்ணிடுவா, சாஸ்திர வாசவாளா இருந்தாக்க அவ சரணாதி பண்ணி விடுவா, இதெல்லாம் தெரியாம பாமர மக்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளுக்காக இந்த சம்சாரம் அவளும் இந்த சம்சாரத்தை வந்து கரை கரை திறந்து இல்லையோ அதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சாய்க்கிறார். அவர்கள் உஜ்ஜீவதற்காக தான் பெருமாள் அவ ரிஷிகள்லாம் ரிஷிபிகி அசேஷ வேதார்த்த தர்ஷிபிகி. ரிஷிபிகின்னா யாரு அப்படின்னா, எல்லா வேதத்தினுடைய அர்த்தங்களையும் உள்ளபடி அறிந்தவர்கள். அவர்கள் யாரு அப்படின்னா, சனக சனத்குமார நாரத பிரபதிகள். அவர்கள்லாம் சனக சனத்குமார நாரத பிரபதிகள்லாம் எம்பெருமானே சாட்சாத் கரித்தவர்கள். அது மட்டுமில்ல, எம்பெருமானால் உண்டு பண்ண சாஸ்திரங்கள்ல பரிச்சயம் உடையவர்கள். எம்பெருமானே நேர சாஸ்திரம் தெரிஞ்சானா அவனுடைய பெருமை அவள் தான், அவளுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் பரிகீதானி ஏவம் ரூபானி ஏவம் நிமித்தானி ஏதத் வாச்சகானி இது பரிதகா யுக்தி தேடுவது அபிநிமிஷம் அபிநிமிஷமானி பிரீத்தியா பிரயுக்தானி. இப்படிப்பட்ட பரிகீதானி ஒவ்வொரு திருநாமத்தையும் ஒவ்வொரு காரணத்தை கூட சொல்லியிருக்கா, இந்த திருநாமம் இதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் உண்டு. ஏன் இவ்வளவு திருநாமல் உண்டா அப்படின்னா, இருக்கு, ஏனோ தானும் சொல்லல. ஒவ்வொரு திருநாமத்துக்கும் இந்த இலக்கண பிரகாரம் இந்த நிருப்த பிரகாரம் இந்த அர்த்தத்தை உடையது அப்படின்றதுனா, ஏவம் ரூபானி ஏவம் நிமித்தானி இதுக்கா இந்த காரணத்துக்காக இந்த இந்த திருநாமங்கள் சொல்லப்படுது, என்ன இந்த இந்த ரூபத்துல இந்த நாமங்கள் சொல்லப்படுது, அச்சா இந்த வாக்கியங்களை கொண்டு வேத வாக்கியங்களோடு இந்த திருநாமம் சொல்லப்படுது. பரிதகா இப்படி இந்த இப்படி மகரிஷியால கண்டுபிடி இந்த வார்த்தைகள் அவர்கள் எப்படின்னாக்க அன்றைக்கு இறந்த தேவதை போல சொல்லி சாய்கிறார். அன்றைக்கு ஈந்த கன்றுக்கு சுரகுமா போலேன்ற மாதிரி அறிவில்லாத நமக்கு எப்படி பசுவானது பாலை பொழியுமோ அந்த மாதிரி பகவானுடைய திருநாமங்களை ஒண்ணு ஒண்ணுத்தையும் முக்கியமான திருநாமங்களை யாரு சனத்குமாராதிகள் நாரதர் என்ன வியாசர் என்ன இவர்கள்லாம் நமக்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கா. பரிகீதானி ஏவம் ரூபானிச்சு நிமித்தானி ஏதது வாக்கியானிச்சு பரிதக துக்த தேங்குவது அபினிவேசமானே. அபினிவேசம் தான் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இதுக்காக நம்மளிடத்தான் இருக்க கொண்டவர்களாய் இந்த சம்சாரத்திலிருந்து இவர்களை உத்தரிக்க வேண்டும் எண்ணத்தை கொண்டு இவர்கள்லாம் பிரீத்தியா பிரயுக்தானி ரொம்ப மிகவும் பிரீத்தியாக இந்த திருநாமங்களெல்லாம் நமக்காக சொல்லியிருக்கிறார்கள். யானி நாமானி தேபியா ஏகைக்க அஸ்மாதி ஏகைக்கம் மதுகர கிரமேன சமாசத்தே பகவதா வியாசேன ஸ்தோத்திரம். இப்படி பல ரிஷிகளாலே சொல்லப்பட்டதான இந்த திருநாமக்களை பல விதமாக பல பிரகாரங்களில் சொல்லப்பட்ட திருநாமங்களை வியாசரானவர் தொகுத்து அதை
மதுர கிரமேன அது கேட்பதற்கு இனிமையாகவும் அதை சொல்வதற்கும் இனிமையாக இருக்கக்கூடிய வகையில சமாகிருத்திய பகவதா வியாசேன ஸ்தோத்திர ரூபேன கீர்த்தி தானி. அதனால ஸ்தோத்திர ரூபமாக அவர்கள்லாம் சொன்னது ஸ்தோத்திரமா சொல்லல, யார் ரிஷிகள்லாம் அவவா அப்போ பெருமாளை சொல்லச்சே இந்த திருநாமங்களை கொண்டு சொன்னாவா, அவளுக்கு அந்த தியானம் பண்ணச்சே அவளுக்கு எம்பெருமானுடைய அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் ஏற்படுத்த அவளுக்கு யோக சக்தியினால அந்த எம்பெருமானுடைய சேஷ்டிகள் ஒன்று தோணும், அவன் பண்ண அந்த லீலைகள் ஒன்று தோணும், உடனே ஒரு திருநாமம் அவருக்கு சொல்லிடுவா. அப்போ அந்த 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 லீலைக்கு அவன் அவன் பண்ண லீலை இருக்க அதுக்கு இந்த சொல்லு பொருத்தமா இருக்கு. அதான் நிமித்தங்கள் யானி நாமானி, அந்தந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லாத போகாது, எல்லாம் அர்த்தம் உடையவர்கள். அவர்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திவ்ய குணத்தையும் சொல்லும், திவ்ய சரித்திரத்தை சொல்லும், திவ்ய செயல்களை சொல்லும், சேஷிதங்களை சொல்லும். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரமான கீர்த்தியான சம்பிரதாய பாரம்பரியன, அதுல சம்பிரதாய ரீதியில சம்பிரதாயத்தை தழுவா நழுவாத சம்பிரதாயத்தை ஒற்றியே இதெல்லாம் பண்ணிடுது. அஸ்மத் பரியந்தம் யாரு நாமெல்லாம் இன்றளவும் நாமும் அனுசந்திக்கும்படியான அளவுக்கு சம்பிரதானி துவ்யம் பக்ஷாமி. அதை நீ சொல்லணும், தாங்களான்னு நீ சொல்லணும். அதாவது தர்மபுத்திர சொல்ற நீயும் சொல்லணும், அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க சொல்லணும், உன் மூலியமாக இந்த தர்மமானது லோகத்துல பரவணும். துவ்யம் பக்ஷாமி கிமர்த்தம் பூதையே பூதி, எதுக்காக சொன்னார் அப்படின்னா பவனம் சத்தா, லோகத்துல இருக்கிற இவர்கள்லாம் சத்தை பெறணும், சத்தை பெறுவதற்காக அனாதி சம்சார திருஷ்டி வினஷ்ட ஆத்மனா புனருஜீவனாய இத்தியர்த்தா. இப்படி அனாதிகாலமாக சம்சாரத்துல உழன்று அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காள் இல்லையோ, அவர்கள்லாம் அவர்கள் சேமத்தை அடையும் பொருட்டு இந்த சரஸ்நாமமானது வியாசராலே தொகுத்து அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். யானினா அமானி கௌனானி விக்யாதானி மகாத்மனா ரிஷிபே பருகி தானே தானே வச்சானி பூதையே பூதேன்னு சொல்றதுனால இந்த லோகத்துல சம்சாரத்துல சிக்கி தவிக்கிற சாமத்தின் பொருட்டு இது சொல்லப்பட்டது அப்படின்னு சாய்கிற மீதிய அடுத்த வாரம் பார்ப்போம்.